உலக மகளிர் தினத்தில் பல்வேறு சாதனைகளை செய்த பெண்களை கௌரவிக்கும் விதத்தில் தமிழக அரசு சார்பில் விருதுகளும் வழங்கப்பட்டு பெண்களை கௌரவப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை நகர்மன்ற தலைவர் திலகவதி செந்தில் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியில் ஈடுபட்டுள்ள பெண்களை கௌரவிக்கும் விதத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள அலுவலகத்தில் நகர பகுதிகளில் தூய்மை பணியில் ஈடுபடும் 180 பெண்களுக்கு சேலை மற்றும் இனிப்புகளை வழங்கியும் அனைவருக்கும் கை கொடுத்து உலக மகளிர் தின வாழ்த்துக்களை கூறியும் மகளிர் எதையும் சாதிக்கக்கூடிய தைரியத்தை கொண்டவர்கள் தமிழக அரசு மகளிர்காக இட ஒதுக்கீட்டில் 50% ஒதுக்கீடு செய்து பெண்களை கௌரவப்படுத்தி உள்ளது. அதேபோல் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகளிருக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்று கூறி அனைத்து துப்புரவு பணியாளர்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறினார். இந்நிகழ்வில் நகராட்சி ஆணையர் நாகராஜன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து நகர்மன்ற தலைவர் திலகவதி தூய்மை பணியாளர்களுடன் சேர்ந்து பேருந்து நிலையத்தில் குப்பைகளை பெருக்கி தூய்மை பணியில் ஈடுபட்டார். போயிருங்க. மணிஷா ஒரு ஒரு 10 பேர் நிற்க. வாங்கம்மா, எப்படியே போக சொல்கிறேன். வரேன் வாங்கி வருங்க. ரெண்டு வர சொன்னேன். வாங்க வாங்க மேடம் வாங்க. வேண்டாம் அந்த அம்மா மறக்கிறேன்.